ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 6ஆம் திகதி ஜூலை மாதம் 2016 புதன்கிழமை. நாளடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, கொத்தனை குண்டு விசாரணை தேவை, சபையில் வலியுறுத்தியது தமிழ் கூட்டமைப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தில் கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் அரசாங்கம் விசாரணைகளை நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று சபையில் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அரசு யுத்த காலத்தில் வடக்கின் மீது கொத்தனை குண்டுகளை வீசியது என்பதை காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகமவே உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் மலையக பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக, அமைச்சர் ஹக்கீமின் ஆலோசனையின் பேரில் மத்திய மாகாண வைத்தியசாலைகளுக்கு நிதி என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண சபையின் கடும் கண்டனத்திற்கு மத்தியிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ரவ் ஹக்கீமின் ஆலோசனையின் பேரில் மத்திய மாகாண வைத்தியசாலைகள் சிலவற்றின் அபிவிருத்திக்கு பிரதி சுகாதார அமைச்சர் பைசல் காசிமினால் 25 மில்லியன் ரூபாய் உடனடியாக ஒதுக்கப்பட்டமை குறித்து மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சாந்தி சமரசிங்க சுகாதார அமைச்சுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், கொத்தனை குண்டு குற்றச்சாட்டு தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பில் சுயாதீனமான மற்றும் நம்பகரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு மட்டங்களிலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 32வது கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து வாய்மூல அறிக்கையை வெளியிட்ட ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சயீத் அல் உசைன் தனது அறிக்கையில் இந்த கொத்தனை குண்டுகள் குறித்து பிரஸ்தாபித்திருந்தார். யுத்தத்தின் இறுதி காலகட்டத்தில் கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தற்பொழுது அண்மைய கால அறிக்கையில் புதிய ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த குற்றச்சாட்டு குறித்து சுயாதீனமான பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டுமென ஐநா கோருகிறது என்று வாய்மூல அறிக்கையின் 33வது பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, கோப் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், ராஜ் ராஜரத்னத்தை நண்பனாக அறிவேன், தொழிற்சார் நிபுணத்துவ சேவையை வழங்கினேன், மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் குமாரசுவாமி கூறுகிறார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பிணை முறிவு விவகாரத்தில் நாடாளுமன்ற குழுவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு இலங்கை மத்திய வங்கி ஒத்துழைப்பு வழங்கும் என புதிய ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்திருக்கின்றார். பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் பெறுபேற்றுக்காக தான் காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், புதிய ஆளுநர் நியமனம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வங்கிகளின் வங்கியான இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மத்திய வங்கியின் ஆளுநர் நியமனம் தொடர்பாக முன்னொருபோதும் இல்லாத வகையில் விமர்சனங்களும் எதிர்ப்பு குரல்களும் அண்மை காலமாக அதிகரித்திருந்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு சிறப்பான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக அவர் வலியுறுத்தி இருப்பதுடன் நாட்டிற்கு மிக அவசியமாக தேவைப்படும் விடயம் ஒன்றை அவர் கோடிட்டு காட்டியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்கத்திற்கு மத்திய வங்கி சுயாதீனமான முறையில் ஆலோசனை வழங்கும் எனவும் அதேவேளை முன் விழிப்புடன் காலமறிந்து செயலாற்றும் தன்மையை கொண்டதாகவே அந்த ஆலோசனை அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் காண முடிகிறது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, இறுதி போரில் கொத்து குண்டு, பக்க சார்பற்ற விசாரணைகள் அவசியம், சபையில் வலியுறுத்தியது கூட்டமைப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், முஸ்லிம் உலகம் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவின் புனித நகரங்களில் ஒன்றான மதீனாவின் பள்ளிவாசலுக்கு அருகில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 4 பாதுகாப்பு அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர், 5 காயமடைந்துள்ளனர். திங்கள் இரவு நோன்பு துறக்கும் நேரத்திற்கு சற்று முன்னர்
இந்த மிளர்ச்சி தன்மையான பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் துருக்கியின் ஸ்தான்புல் விமான நிலையத்தில் தாக்குதல், பங்களாதேஷ் தலைநகரமான டாக்காவில் உணவு விடுதியொன்றில் நடத்தப்பட்ட தாக்குதல், ஈராக்கின் தலைநகரான பாக்தாத்தில் இடம்பெற்ற பாரிய வாகன குண்டு தாக்குதல், 160 மேற்பட்டோர் மரணம் ஆகியவற்றின் வரிசையில் 30 நோன்பிற்கு பின்னர் வரும் ரமலான் தின கொண்டாட்டங்களுக்கு முஸ்லிம்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்த சமயம் புனித மதீனா பள்ளிவாசலுக்கு அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்லாத்தின் இதயத்தையே குறிவைத்து விட்டனர் பயங்கரவாதிகள் என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, கொத்துகுண்டு விவகாரத்திற்கு பன்னாட்டு விசாரணை அவசியம், நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு வலியுறுத்து. உண்மையில் நல்லிணக்கத்தை கொண்டுவர வேண்டும் என அரசு நினைக்குமானால் அது பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தி சகல மக்களுக்கும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, தற்கொலை தாக்குதல் நடத்துவோம், அசாத் சாலி முஸ்லிம்களுடன் போரிட தயார் பொதுபல சேனா என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, கல்துறை ஆரம்ப பாடசாலைகளில் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுமாறு அத்துமீறி மற்றும் வழிகட்டாயமாக கோரிய 9 தாய்மார்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய பிரதி அமைச்சர் பாலித தேவரப்பெரும ஆகியோர் கைது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் செய்தியாக, பஸ் கட்டண விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் இலங்கை தனியார் போக்குவரத்து சங்கத்திற்கும் இடையில் மற்றொரு சந்திப்பு இடம்பெற உள்ளது என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக, சவுதியின் மதீனா நகரில் இறை தூதரின் பள்ளிவாசலுக்கு அருகில் தற்கொலை குண்டு தாக்குதல், 4 பேர் பலி என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. சவுதி அரேபிய மதீனா நகரில் இஸ்லாமிய புனித ஸ்தலத்திற்கு அருகில் தற்கொலை குண்டு தாரியொருவர் திங்கட்கிழமை நடத்திய தாக்குதலில் 4 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பலியானதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இறை தூதரின் பள்ளிவாசலுக்கு வெளியே குறிப்பிட்ட தற்கொலை குண்டு தாரியை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தடுத்து நிறுத்திய போது அவர் தான் எடுத்து வைத்திருந்த வெடிப்பொருட்களை வெடிக்க வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக, சுவாதி கொலைக்கும் எனக்கும் தொடர்பில்லை, பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ள சுவாதி கொலையாளி ராம்குமார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுவாதி கொலைக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ள சுவாதி கொலை குற்றவாளி ராம்குமார் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம், மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி நேற்று தனது முதலாவது ஊடக சந்திப்பை நடத்திய நிலையில், கடந்த காலங்களில் பொய்யான செயற்கையான பொருளாதார அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதில் போலி கணிப்பீடு அறிக்கை, போலி பொருளாதார அறிக்கை, போலி வளர்ச்சி அறிக்கை, போலி புள்ளி விபரம் என்பன உள்ளடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளதாக அதனை சித்தரிக்கும் வகையில் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொலியின் கேலி சித்திரம், அண்மையில் மாத்தறை சிறைச்சாலையை ஜனாதிபதி மைத்திரிபால திறந்து வைத்து அவருடன் வந்த அமைச்சர்கள் சிலரை கேலிக்காக சிறையில் அடைத்தார். இந்நிலையில் நன்றாக இருந்த அமைச்சர் ஒருவர் பயந்து நடுங்கியபடி படுக்கையில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி அவரு சும்மா ஜோக்குக்கு சொன்னாரு, நீங்க ஒண்ணு என்று கூறுவதை வலியுறுத்தி அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.